தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் அமைதியாக நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 21 மாநகராட்சிகளிலும் 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட 648 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இதற்காக மாநிலம் முழுவதும் 30,735 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. சென்னை, கோவை, மதுரை ஆகிய மாநகராட்சிகளை பொறுத்தமட்டில் 1,400 வாக்குகளுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையிலும், இதர மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளை பொறுத்தமட்டில் 1,200 வாக்குகளுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையிலும் அமைக்கப்பட்டன. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய போது மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தினர். மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐடி கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். வாக்குச்சாவடியில் காத்திருந்த வாக்காளர்களுடன் வரிசையில் காத்திருந்து முதலமைச்சர் தனது வாக்கினை செலுத்தினார். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தோல்வி பயம் காரணமாக திமுக மீதும் அரசின் மீதும் அஇஅதிமுக பொய்யான புகார்களை தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறினார். நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலை ஒட்டி அதனுடைய வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் அவருடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும், வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு வர செய்திகளை பொறுத்தா 21 மாநகராட்சிகளும் எங்களுடைய அணிதான் வெற்றி பெறும். தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாக்களித்தார். சென்னை அண்ணா நகரில் உள்ள சென்னை நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் அவர் இன்று மாலை வாக்களித்தார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் செவ்வாய்க்கிழமை 22 தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும்.